ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ಹರಿನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಭಟ್ಟದಿರಿ ಉರುಗುಂಪರಮನ ನಲಂ ತರುಂ ನಾರಾಯಣೀಯ ಮರುಳ್ ವಳಂಗುಮೇ ದಿನಂ ನಮ್ಮೈ ಕಾಕುಮೇ ಕೇಯೂರಂಕತ ಕಂಕನೋತ್ತಮ ಮಗ ರತ್ನಂಗುಳಿಯಾಂಗಿತ ಶ್ರೀಮದ್ ಬಾಗು ಸತುಷ್ಕ ಸಂಕತ ಕತ ಸಂಕಾರಿ ಬಂಕೇರುಕಂ ಕಾಂಚಿತ್ ಕಾಂಚನ ಕಾಂಚಿ ಲಾಂಚಿತಲಸದ್ ಪೀತಂಬರಾಲಂಬಿನಿ ಆಲಂಬೆ ವಿಮಲ ಭುಜತ್ಯುದಿಪತ ಕೃಷ್ಣ ಮೂರ್ತಿ ತವಾರ್ತಿಚಿತಮೋ பரசுராமனுடைய திவ்ய அவதார வைபவங்களை வர்ணிக்கக்கூடிய 36வது தசகத்துல பரசுராமன் தன்னுடைய தகப்பனாரை வதம் செய்த கார்த்தவீரியார்ஜுனுடைய குமாரர்களை எல்லாம் வதம் பண்ணி செமந்த பஞ்சகம் அப்படின்ற ஒரு இரத்த தடாகத்தை தேக்கி அதுல பித்தர்களுக்கு உயர்ந்த தர்ப்பணாதிகளை பண்ணிட்டு சுவாமி அங்கேருந்து வேகமாக தகப்பனாருடைய சிரசை எடுத்துண்டு அம்மா கிட்டக்க வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக அங்கேருந்து வந்துட்டு இருக்கார். இந்த ஒரு பரிணாமத்துல நாராயண பட்டத்ரி 36வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தை கம்பீரமா தொடங்குகிறார். குருவாயிரப்பா தாத்தோ ஜீவன கிருபாலக குலம் திரிசப்த கிருத்வோ ஜயன்னே சந்தர்ப்பியாத சமந்த பஞ்சகமகாரக்த ಕ್ರೌದೌಕೇ ಪಿತೃನೇ ಯಜ್ಞೇಕ್ಷ್ಮಾಮಪಿ ಕಾಶ್ಯಪಾದಿಷು ದಿಸಲ್ನೇ ಸಾಲ್ವೇನ ಯುದ್ಯನ್ ಪುನಕ ಕೃಷ್ಣೋಮು ನಿಗನಿಷ್ಯತೀತಿ ಸಮಿತೋ ಯುದ್ಧಾತ್ ಕುಮಾರೈ ಭವಾನ್ ಅದ ತಗಪ್ಪನಾರುಡಿಯ தலைய எடுத்துட்டு வந்து அவருடைய சரீரத்தோட ஒட்டினாராம். அப்படி அதை ஒட்டி தாயாரிடத்துல சொன்னார், 21 தடவை நீங்க கதறி வருத்தப்பட்டு அழுததுனால 21 தலைமுறைய நான் அழிச்சுட்டு வந்துட்டம்மா, செமந்தக பஞ்சகம் அப்படின்ற ஒரு இடத்த கூட நான் உருவாக்கிட்டேன். சுவாமி தேசிகன் அழகா மகாவீர வைபவத்துல சொல்லுவார், கிரதுவர சிகரிகள் துக இத்தனைத்திரத்தையும் ஒரே கத்தியத்துல சுவாமி தேசிகன் அழகாக சொன்னாராம். கைலாசத்தை அசைச்சவன், குபேரனிடத்துல இருந்து விமானத்தை எடுத்துன்னு வந்தவன், இந்திரனுடைய ஐராவதத்தோட முட்டி மோதி தன்னுடைய அழகான வடுக்கல சரீரத்துல உண்டாக்கினவன், நவகிரகங்களை படியா போட்டு இருக்கிறவன், கைலாச மலைய அசைச்சவன், இப்படிப்பட்ட பெருமைகள்லாம் படைச்ச கார்த்தவீரியார்ஜுனனே பரசுராமனாக அவதாரம் பண்ணி ரொம்ப சுலபமாக அழிச்சு தசசதபுஜ முகர்பதி குளருதிர ஜரபர பரித பிசுதர தடாக தர்ப்பித பிதுர்க பிருகுபதி சுகதி விகதி கரணத பரிடிஷு பரிகா. அந்த 21 தலைமுறை அந்த பித்திருக்களுக்கு அந்த உதிரத்தால தர்ப்பணம் பண்ண பரசுராமன் பெருமை படைத்தவன் கொண்டாடுறாராம். அப்படி அந்த விஷயங்களை எல்லாம் தகப்பனார் அப்படி சரீரத்தை ஒட்ட வச்சு எழுப்பிட்டாராம். அவரும் எழுந்துட்டார். ஏன்னா இவெல்லாம் மகர்ஷிகள், நம்ம மனுஷிய சரீரத்தோட வச்சுட்டு நம்ம குழப்பிக்கவே கூடாது. அவர்கள்லாம் வந்து எந்த சமயத்திலையும் பரம நிஷ்டைய அனுபவிக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு சரித்திரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, இந்த மகர்ஷி இப்படி அழிஞ்சு போனார், அவருக்கு கேன்சர் வந்தது, அவருக்கு தீர்க்க முடியாத ஒரு வியாதி இருந்தது, திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருத்து அப்படின்னு ஏதாவது ஒரு சரித்திரத்துல கேள்விப்பட்டிருக்கோமா? கிடையவே கிடையாது. அவர்கள்லாம் எப்ப நினைக்கிறாளோ அந்த நிஷ்டையில தன்னுடைய தேகத்தை தான் சாத்வீக தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு அஷ்டாங்க யோகத்தால அடக்கி வச்சிருக்கிறாளா. அதனாலத்தான் சரித்திரத்துல கூட எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு கூட ராமன் தான் வைகுண்டத்துக்கு எப்ப கிளம்பினார்னு சொல்ல முடியும். எந்த மகர்ஷிகளுக்கும் அவர்கள் எந்த காலத்துல தோன்றினார்கள், எந்த காலத்துல அவர்கள் மறைந்தார்கள்ன்ற ஒரு கணக்கே கிடையாது. அதனாலதான் அவர் அப்படி தலைய ஒட்டின உடனே எழுந்தார், பரசுராமனை வாழ்த்தினாராம். பரசுராமனுக்கு தங்க அப்பா
எப்பவுமே உலகத்துல இருக்கணும்னு ஒரு தீராத ஆசை குருவாயிரப்பா. தாத்தோ ஜீவனகலம் ரிபால குலகம் திரிசத்த கிருத்வம் ஜெயன்னே தகப்பிரானத்துல பிரார்த்தனை பண்ணிட்டார். அதனால இன்னைக்கும் ஜமதக்னிக்கு அழிவு கிடையாது. அவர் சப்த ரிஷி மண்டலத்துல, நாம் சப்த ரிஷிகள்னு ஏழு பேரை உலகத்துல கொண்டாடிட்டு இருக்கமே, அதுல பரசுராமருடைய அப்பாவான ஜமதக்னியும் ஒத்தராக இன்னைக்கும் பிரகாசிச்சுட்டு இருக்காரா. ஏற்கனவே கார்த்தவீரியார்ஜுனன் வெட்டி அவரை சாக்ஷாத் பகவானே வந்து உயிர்ப்பிச்சார். அப்புறம் சுக்கராச்சாரியார் வந்து உயிர்ப்பிச்சார். இப்ப இந்த தலையெடுத்துன்னு வந்து இவரை எழுப்பிட்டார். அதனால மகர்ஷிகளுக்கு யாராலையும் எந்த அழிவும் ஏற்படாத சாஸ்வதமான ஒரு சரீரத்தை உடையவர்கள். இன்னைக்கும் ஜமதக்னி சப்தரிஷி மண்டலத்துல ஒத்தராக இருந்துட்டு நமக்கு பரமானுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கார். பரசுராமன் என்ன பண்ணார், சந்தர்ப்பியாபித சமல் தபல் ஜகமகா ரக்த கிரௌதௌ கேபே பித்ரு யக்ஷாஹமபி காஸ்யப திசுதிசல் சால்வேன யுத்யல் புனகம். அப்போ இந்த காரியங்களை எல்லாம் இவர் பண்ற போது சால்வன் ஒரு பயங்கரமான அசுரன் இருக்கான், அவன் இன்னும் அழிக்கப்படல அப்படின்ற ஒரு தகவல் இவர் காதல விழுந்துதான். சால்வனை தொலைச்சுட்டுதான் நம்ம வந்த காரியத்தை முடிக்கணும்னு மறுபடியும் கோடாரி எடுத்து கிளம்பிட்டார். சரித்திரத்துல ஸ்லோகத்தை தொடர்கிறார் நாராயண பட்டத்திரி. அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடையலாம். பரசுராம கஷேத்திரத்துல பகவான் எம்பெருமானுடைய 106 திவ்ய தேசங்கள்ல மலைநாட்டு திருப்பதிகளை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலே இன்று இப்போது நாம் வந்து அடைந்திருக்கக்கூடிய இடம் திருச்செங்குன்றூர், திருச்சிற்றாறு என்று இருவிதமாக அழைக்கக்கூடிய ஒரு திவ்ய கஷேத்திரம். இது கேரளத்தில் திருவல்லா என்ற இடத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திலேயும் செங்கனூர் ரயில் நிலையத்திற்கு மிக அருகிலேயும் அமைந்திருக்கக்கூடிய அழகான ஒரு கஷேத்திரம். பெருமாள் இமய வரப்பன் என்ற ஒரு திருப்பெயரோடு அழகாக இங்கு காட்சி கொண்டிருக்கின்றார். இதோ கோயிலை அடைந்து விட்டோம். அழகான தீர்த்தத்தை தரிசிக்கின்றோம். இந்த தீர்த்தத்திற்கு சங்க தீர்த்தம் என்ற திருநாமம். தீர்த்த தரிசனத்தோடு கோயிலின் வாயிலில் இருந்து உயர்ந்திருக்கக்கூடிய விமானம், இந்த விமானம் ஜெகஜோதி விமானம் என்ற திருப்பெயரோடு நமக்கு காட்சியை அளிக்கின்றது. நமக்கு இங்கு எந்த திவ்ய தேசத்திலேயும் எம்பெருமானை படமெடுப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லாததால் படவடிவத்திலே தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். நேரே வந்தால் ஆச்சரியமாக நாம் தரிசிக்கலாம். இந்த திருக்கோயில் தர்மபுத்திரர் திருப்பணி செய்து எம்பெருமானுக்கு புனருத்தாரணத்தை ஏற்படுத்தினார் என்று தலவரலாறானது கூறுகின்றது. இதோ பெருமாளை படவடிவத்திலே தரிசிக்க துவங்கிவிட்டோம். நின்ற திருக்கோலத்திலே உயர்ந்த ஒரு ரூபத்திலே கலபச்சாத்து என்று கேரளத்திலே பிரசித்தியான சந்தனக்காப்பை தான் சார்த்தி கொண்டு பூ மாலைகளோடு சங்கு சக்கரம் முதலியவைகளோடு வலது கையிலே அழகான தாமரை பூவை தாங்கிக் கொண்டு எம்பெருமான் நமக்கு இங்கு காட்சியை அளிக்க இந்த செங்கனூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இமயவரப்பன் சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் உடனே மற்றொரு திவ்ய கஷேத்திரமான திருப்புலியூர் என்ற குட்டநாட்டை அடைந்து விட்டோம். காரணம், இதுவும் செங்கனூருக்கு அருகிலேயே அங்கிருந்து மேற்கே 6 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம். இங்கு மூலவர் மாயப்பிரான் என்று கிழக்கே திருமுக மண்டலத்துடன் நின்ற திருக்கோலத்திலே காட்சியை அளிக்கின்றார். தாயாருக்கு தமிழிலே பொற்கொடி நாச்சியார் என்று பெயர் இங்கு வழங்கப்படுகின்றது. அந்த கோயிலிலேயும் இதோ விமானத்தினுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். விமானம் எம்பெருமான் புருஷோத்தமன், அவன் இங்கு கோயில் கொண்டிருப்பதால் புருஷோத்தம விமானம் என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு பகவான் யாருக்கு காட்சியை அளித்தார் என்றால் ஆச்சரியமாக இருக்கும். நாராயணியத்திலே இப்போதுதான் ஜமதக்னி சப்த ரிஷிகளுள் ஒருவராக ஆனார் என்ற ஒரு திவ்ய சரித்திரத்தை நாம் அனுபவித்தோம். இந்த திருப்புலியூர் கஷேத்திரத்திலே சப்த ரிஷிகளுக்காக எம்பெருமான் இங்கு திவ்ய தரிசனத்தை அளித்தாராம். பீமன் ஜீரணோத்தாரணம் செய்து தான் ஸ்தாபித்த இந்த ஸ்தலத்திலே பெரிய 18 படிக்கட்டுகளை நாம் கடந்து சுதையிலே இருக்கக்கூடிய ரங்கநாதனை தரிசனம் செய்து பெரிய கொடிக்கம்பத்தை வணங்கி பலிபீடத்தையும் கடந்து பெரிய மகாமண்டபத்தை அடைகின்றோம். இங்கு தங்கத்திலேயான தூண்கள்,
மத்ஸ்யாவதாரம் முதலிய காட்சிகள், கேரளத்திற்குண்டான பெரிய பிரகாரங்கள், இந்த ஒரு ஆச்சரியமான சன்னிவேசத்தோடு பட வடிவத்திலே நின்ற திருக்கோலத்திலே கிரீடத்தை தரித்து கொண்டு சங்கு சக்கரம் அபயம் இவைகளோடு காட்சியளிக்கக்கூடிய மாயப்பிரான் திருவருள் அருளால் அவன் சென்று சேர்ந்த தன் திருப்புலியூர் என்று ஆழ்வாருடைய திவ்யமான மங்களா சாசனத்தோடு நாம் 36வது தசகத்தின் 10வது ஸ்லோகத்தில் பரசுராமனுடைய சரித்திர பரிணாமத்திற்கு திரும்பிவிட்டோம். பரசுராமருடைய சரித்திரம் முடிகிற மாதிரி இருக்கச்சே ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிடும். இவர் சால்வன் அப்படின்னு ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக போனார். அவனோட பயங்கரமான ஒரு யுத்தத்தை நடத்தினார். அந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலேயே சனகாதிகள் பிரம்மாவனுடைய பிள்ளைகள் சனக சனந்தன சனாதன சனத்குமாராள் நாலு பேர் வந்து பரசுராமரிடத்துல சொன்ன, அப்பா இந்த சால்வனை நீ அழிக்காத, நீயே கிருஷ்ணாவதார எடுத்து உன்னால் அழிக்கப்பட வேண்டியவன், இவன் கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் இருக்கணும், அந்த அவதாரத்துல பாத்துக்கலாம்னு ரகசியத்தை சனகாதிகள் சொன்ன உடனே சால்வேன யுத்தியல் புனகா சரின்னு ஒத்துண்டு அவங்க கிட்டக்க சண்டை போடுறதை விட்டுட்டு அங்கிருந்து திரும்பிட்டாராம். அந்த சால்வனைத்தான் பகவான் கண்ணனாக அவதாரம் எடுக்கும் போது யாதவர்கள் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு விரோதத்தினால சால்வன் என்ன பண்ணான், பரமசிவனை குறிச்சு பெரிய தபஸ் பண்ணி ஆச்சரியமான சௌபம் அப்படின்ற ஒரு விமானத்தை வாங்கிட்டானான். ராவணன் வச்சிருந்தது புஷ்பகம்ன்ற விமானம், இவன் அடைஞ்சது சௌபம் அப்படின்ற ஒரு விமானம். அந்த விமானத்துல ஆச்சரியமான நகரத்தையே உள்ளுக்குள்ள சுட்டிச்சென்றான். பலவிதமான போர் வீரர்கள் அதை எடுத்துட்டு பறந்து நேர துவாரகைக்கு மேல வந்து துவாரகை கண்ணனுடைய ஊரே சின்ன பின்னமா அவன் ஆக்கறான். அப்ப கண்ணன் இந்த பஞ்சபாண்டவாள் பண்ணக்கூடிய ராஜசூய யாகத்துக்காக தர்மபுத்திரரை நோக்கி போயிருக்கார், அவர் ஊர்ல இல்ல அப்படின்னு இங்க யுத்தத்தை நடத்துறான். பிரத்யும்னன் அவரோட யுத்தத்தை பண்றான். இத தெரிஞ்சுட்டு கிருஷ்ணன் திரும்பி வந்து இந்த சால்வனோட யுத்தம் பண்ணி அவனை சுதர்சனாழ்வான் கதை இதை கொண்டு வதம் பண்றார். அந்த பின்னாடி இந்த சரித்திரங்கள்லாம் நடக்க போறதுன்றதுனாலதான் பரசுராமருக்கு இவனை விட்டுடுன்னு சொல்லவே பரசுராமர் விட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் தன்னுடைய ஆசிரமத்துக்கு வராருன்னு 36வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரியானவர் தொடர்கின்றார். எவ்வாறு தொடர்கின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாயப்பிரான் சுவாமி திருப்புலியூரில் இருந்து நாம் உத்தரவு பெற்றுக்கொண்டு எம்பெருமானை திருவல்லவாள் க்ஷேத்திரத்தில் அடுத்த பகுதியிலே திவ்யமாக சேவிக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.